இன்னைக்கு நாம் வந்து தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். நான் இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் நைட்டில் தூங்கும்போது எனக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. கெட்ட கெட்ட கனவு வர்றதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், அப்புறம் ஃபேட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் வந்து சரியான சம விகிதத்தில் இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, சாதம், சாம்பார், அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறது, ரசம், பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவியல், சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ முன்னாடி ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் மோஷன் நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமும் நல்லா வரும், கெட்ட கெட்ட கனவும் வராது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆயுர்வேதாவில் மூணு விஷயம் சொல்லுவாங்க, வாத்தா, பித்தா, கஃபா. இது மூணும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இது மூணு வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும், கெட்ட கெட்ட கனவும் வரும். இது மூணும் பேலன்ஸ்டாக இருக்குதான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து நாடி பரீட்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இந்த நாடி பரீட்சா பண்ணி உங்களுக்கு வாத்தால் இம்பேலன்ஸ் இருக்கா, பித்தால் இம்பேலன்ஸ் இருக்கா, கஃபால் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மெடிசனை சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மெடிசனை சாப்பிட்டிங்கன்னா இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் போயிட்டு நல்லா தூக்கம் வரும், கெட்ட கெட்ட கனவும் வராது. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன, நைட்டு நான் 10 மணிக்கு தூங்கிடுவேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1:30-2 மணிக்கு நைட்டில் எழுந்து ஏதாவது ஒரு பயங்கரமான கனவு வரும். நான் உடனே போய் கிச்சனில் போயிட்டு தண்ணி எடுத்து குடிப்பேன், குடிச்சிட்டு அப்புறம் பூஜை ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில் தடவிக்குவேன். தடவிக்கிட்டு ஏதாவது கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து படுத்துன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு 3 to 4 hours நல்லா டீப்பாக தூங்குவேன். ஸோ இது வந்து இந்த விபூதி டெக்னிக், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கார், ஐ திங்க் நாரத பக்தி சூத்திரம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ் கிராஸ், அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பரில் சுற்றி தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு இங்கே படுத்துருந்தாலும் நல்லா ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும், கெட்ட கெட்ட கனவும் வராது. அப்புறம் நிஷா கால பிரார்த்தனா அப்படின்னு ஒன்று, இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிவிட்டு நைட்டில் படுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும், கெட்ட கெட்ட கனவும் வரும். அந்த பிரார்த்தனையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை ஒரு 5 to 10 times சொல்லிவிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இப்போ அந்த பிரார்த்தனையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ராமஸ்கந்தம் அனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் ஷயனேய ஸ்மரே நித்யம் துஸ்வப்னம் தஸ்ய நஸ்யதி. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, நாம் தூங்கும்போது ராமர், முருகர், ஹனுமான், கருடன், அப்புறம் பீமசேனா, இவங்க 5 பேர்கிட்டையும் நம்ம ப்ரே பண்ணோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வரும், அப்புறம் கெட்ட கெட்ட கனவு வராது. இப்போ சம்டைம்ஸ் என்னாகும், ஏதாவது எனக்கு வந்து மனசில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ கூட எனக்கு தூக்கம் வராது. ஸோ நைட்டு 10 o'clock தூங்குவேன், தூக்கம் வராது. அப்புறம் 10:30 ஆகும், 10:30 ஆகும், 10:30 ஆகும், தூக்கமே வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓம் நமச்சிவாய சாண்டிங் பண்ணுவேன். ஓம் நமச்சிவாய சாண்டிங் எப்படி பண்ணணும்னா, மனசுக்குள்ளே அமைதியாக பண்ணணும். 5 minutes or 10 minutes கணக்குலாம் கிடையாது, நீங்கள் அப்படியே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் தூங்கிடுவீங்க. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்து ஒரு நாள் நான் ரொம்ப டீப்பாக தூங்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு அலாம் அடிக்கும் போது தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஓம் நமச்சிவாய சாண்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல், இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். அப்புறம் நம்ம தூங்கும்போது எப்பயுமே வந்து நம்ம தலையை வந்து வடக்கு புறமோ கிழக்கு திசையிலையோ நம்ம வைக்கிறது இல்லை. நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலும் தான் வைக்கணும். ஏன் வடக்கு திசையில் வைக்கிறது இல்லைன்னா, வடக்கு திசையில் வைக்கணும்னா இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் புல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் புல் வந்து நார்த் டைரெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து தெற்கு மேற்கு இந்த 2 திசையில் நம்ம தலையை வச்சு படுக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போது எனக்கு என்னாச்சுன்னா, நான் போன வருஷம் வந்து இந்த வேர்ல்டு கல்ச்சர் ஃபெஸ்டிவலுக்காக வந்து நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அப்போ நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், 3 நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டலில் நைட்டு 10 மணிக்கு தூங்குவேன், நல்லா டீப்பாக தூங்கிடுவேன். திடீர்னு 1:30-2 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயங்கர கனவு வரும், 2 பேர் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், எழுந்து
கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு விபூதி வச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரேயர் நிஷாக்கால பிரார்த்தனாவோ ஓம் நமச்சிவாய் சாண்டிங்கோ பண்ணால் நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்கள் இந்த நுட்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதாவது கேஸ்ட்ரோ இசோஃபர்கல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டமக் வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும், சுருக்கு பை மாதிரி இருக்கும். அந்த கர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த சுருங்கி விரிகிற தன்மை போயிடும். இப்போ அப்படி கர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட்டு இப்போ நீங்கள் 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு 9:00 வந்து 4 சப்பாத்தி குருமாலாம் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுத்துன்னு சொல்லுவோம், ஆஃபீஸ்லேருந்து வந்த டயர்டில் நல்லா தூங்கிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1:30 to 2 மணிக்கு நீங்கள் திடீர்னு பெட்லேருந்து எழுந்தீங்கன்னா அந்த நீங்கள் சாப்பிட்ட சப்பாத்தி குருமாலாம் அப்படியே நெஞ்சு வழி இந்த தொண்டைக்கிட்ட வந்து அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே உங்களுக்கு வெறிச்சலாக இருக்கும். ஸோ இந்த கர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு நல்லா வேகமாக நடப்பாங்க. ஸோ இந்த கர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா, நைட்டில் 7 மணிக்கோ 8 மணிக்கோ சாப்பிட்ணும், வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லையோ சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். டைஜஸ்ட் ஆன பிறகு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் தூக்கம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். நடுராத்திரியில் நீங்கள் எழுந்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது, 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்தால் போதும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்கும்போது லெஃப்ட் சைடில் படுப்பாங்க. லெஃப்ட் சைடில் படுத்தீங்கன்னா உங்கள் வலது மூக்கு வேலை செய்யும். ஸோ வலது மூக்கு வேலை செய்யும் போது லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணும், அப்போ அது வந்து லாஜிக் நிறைய தாட்ஸ் வரும், ஸோ சரியாக தூக்கம் வராது. இதே நீங்கள் தூங்க ஸ்டார்டிங் போது வலது பக்கம் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இடது மூக்கு வேலை செய்யும், ரைட் பிரெயின் வேலை பண்ணும். ரைட் பிரெயின் வந்து மியூசிக், அப்போ என்ன பண்ணும், காமாக இருக்கும், எந்த தாட்ஸும் வராது, உடனே தூங்கிடுவீங்க. இது வந்து தூக்கம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான், நீங்கள் ஒன்ஸ் தூங்கிட்ட பிறகு வலது பக்கமோ இடது பக்கமோ இல்லை நேராக படுக்கிறதோ குப்புற படுக்கிறதோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் வலது பக்கம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் தூங்கும்போது இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஃபோனு, டேப்லெட்டு, லேப்டாப்பு, மோடம், அப்புறம் ஹாட்ஸ்பாட், இதையெல்லாம் ஆஃப் பண்ணும். அதில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ், ரேடியேஷன்ஸ் கூட நம்மளுடைய தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃபோன் வந்து எனக்கு நைட்டில் கூட ஃபோன் வரும் சார் அப்படின்னா ஃபோனை வந்து தூரமாக வச்சுக்கிங்க, இல்லை ஃபோன் வராது. நிறைய பேர் வந்து டைம் பார்க்கறதுக்காக ஃபோனை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏர்பிளேன் மோடில் போட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு சேவை பண்ணணும். சேவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சேவைன்னா எதுவுமே எதிர்பார்க்காமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, அதுதான் சேவை. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கூட நீங்கள் சேவை பண்ணலாம், பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் தூக்கத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் என்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து கோர்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு 62 வயசு, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, சமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு, அப்புறம் பாத்திரம் துலக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது சார். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களே சொல்கிறாங்க, வேலை பண்ணால் தானே சார் தூக்கம் வரும். ஸோ குருதேவ் ஸ்ரீஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, செய்கிற வேலை, அதுக்கப்புறம் தூக்கம், இது மூணுமே சமச்சீராக இருக்கணும், மாடரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ யோகா, பிராணாயாமா, கிரியா, மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை செய்யணும், எப்படி ஸ்மார்ட்டாக வேலை பண்ணணும், அப்புறம் எவ்வளோ வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் எப்போ தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி தூங்கணும், இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா, இப்போ பைலட்டுங்கெல்லாம் ஃப்ளைட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடுன்னு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடில் இருக்கும், நீங்கள் எந்தவித எஃபர்ட்டும் போட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ரிவரை போல் அப்படியே மூவ் ஆகும். ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு நாள் என்னாச்சு, நைட்டு நான் 10 மணிக்கு தூங்கிட்டேன், காலையில் 8 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும், 5 மணிக்கு அலாம் வைக்கணும், அலாம் வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஆனால் மைண்டில் நினச்சிட்டேன், 5 மணிக்கு நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன், நினச்சிட்டு தூங்கிட்டேன், நல்லா டீப்பாக தூங்கிட்டேன்.
திடீர்னு எழுந்து பார்த்தா டைம் வந்து 4:55. ஸோ நீங்கள் யோகா, பிராணாயமா, கிரியா அப்புறம் மெடிடேஷன்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அலாம் கிளாக்கே தேவைப்படாது. உங்கள் பிரெயினே ஒரு அலாம் கிளாக்காக ஒர்க் பண்ணும், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இது என்னுடைய அனுபவம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் வந்து இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு சில யுக்திகளை நம்ம பார்ப்போம். இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.